பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோல அக்ஷரா அப்புறம் நிரூப் இவங்க ரெண்டு பேரும் கடையில ஒரு பயங்கரமான காரசாரமான விவாதம் நடக்குது. அதாவது கடந்த வாரம் ஃபுல்லாகவே நெருப்பு ஆற்றல் மூலயமா கிச்சன் ஏரியாவை வந்து இசைவாணி கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி இந்த வாரம் நிலம் காயினை வச்சிருக்கக்கூடிய நிரூப் தான் இந்த வாரம் ஃபுல்லாகவே ஆளுமை பண்ண போறாரு. அதுக்கான ஒரு டாஸ்க் லெட்டர் தான் பிரியங்கா படிக்கிறாங்க. அதில் அவங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, நிலம் ஏரியாவை வந்து ஆக்கிரமிக்கக்கூடிய நிரூப் வந்து இந்த வீட்டில் ஏதாவது ஒரு பெண் கண்டஸ்டண்ட்டை அவரோட உதவியாளராக நியமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நிரூப் வந்து யார் பேரை சொல்கிறாருன்னா அக்ஷரா பேரை சொல்கிறாரு. ஆனால் அக்ஷரா அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. பிக் பாஸ் எனக்கு விருப்பம் இல்லை பிக் பாஸ், அதுக்கு நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நான் ஏற்றுக்கிறேன், இல்லைனா எனக்கு எப்பயே நீங்கள் வெளியில் போக சொன்னாலும் நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஓப்பனாக பேசிடுறாங்க. இந்த இடத்துல நிரூப் கொஞ்சம் கடுப்பாயிடுறாரு. பிக் பாஸ் இதை தான் நான் முதல் வார்த்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னமும் நீங்கள் அவளை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரோட கோபத்தை ஏற்படுத்துறாரு. இந்த இடத்துல அக்ஷரா அப்புறம் நிரூப் இவங்க ரெண்டு பேரும் கடையில் ஒரு மனசாவை ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பின்னாடி ராஜு வந்து பேக்ரவுண்டில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பேசுகிறாரு. ஸோ தீபாவளிக்காக வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி டிவி விளம்பரம் மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. கண்டிப்பாக ராஜு சொல்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்டு இருக்கு. ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம அக்ஷரா பண்ணுறது தப்பு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டில் வந்துட்டாலே அவங்க என்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த ரூல்ஸ்லாம் கட்டுப்பட்டு தான் அவங்க வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் அவங்களுக்கு அஸ்டண்டாக இருக்க மாட்டேன், இவங்களுக்கு அஸ்டண்டாக இருக்க மாட்டேன்ங்கிற மாதிரி அவங்க சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட விஷயத்தில் அக்ஷரா அப்படி வந்து பிடிவாதம் பிடிக்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய பேரை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு பக்கம் அக்ஷரா ராஜு இவங்க ரெண்டு பேர்களையும் நல்ல பாண்டிகள் வந்துட்டு இருந்தாலும் அக்ஷரா மேலே ஒரு மிகப்பெரிய விமர்சனம் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நேற்று கூட கமல் சார் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கேட்டகரி அவார்டு கொடுக்கும்போது எஸ்கே ஃப்ரம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து அக்ஷராவுக்கு யாரோ ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே ஒரு சில டாஸ்க்லாம் இவங்க வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, வீட்டில் சில வேலைகள் சரியாக பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது ஹவுஸ்மேட்ஸுக்கும் தெரியுது மக்களுக்கும் தெரியுது. அதே மாதிரி இப்போ அவங்க நிரூப்புக்கு வந்து அஸ்டண்டாக இருக்க மாட்டாங்க மாதிரி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பிக் பாஸ் ஏற்றுக்கவே மாட்டார். நிரூப் சொல்கிறால கண்டிப்பாக அவங்க அஸ்டண்டாக இருந்தால் ஆகணும். அந்த வகையில் அக்ஷரா வந்து இதுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்களா, அப்படி அவங்க கட்டுப்பட்டு இருக்கும்போது நிரூப் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வேலைகள்லாம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பிக் பாஸ் விட்டு சின்ன பொண்ணு அவங்க எவிட்டாகி வெளில வந்திருக்காங்க. இன்னைக்கு மண்டே அப்படிங்கிறதால வீட்டுக்குள்ளே நாமினேஷன் ப்ராசஸை எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் எவிஷன் ப்ராசஸில் நம்ம நிறைய நாமினேஷன் எதிர்பார்க்கலாம். ஏன்னா கடந்த ஒரு வாரம் ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்குது. தாமரை, சுருதி, பாவனி இவங்க மூணு பேர் கடையில் எக்கச்சக்கமான கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்குது. இதில் யார் யார் யாரெல்லாம் நாமினேட் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவரைக்கும் கண்டென்டென்ட் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.